மனம் தாய் வீடு தேடி நிதம் அலைகின்றதே, அது தாழாத பாசத்தில் தவிக்கின்றதே. உந்தன் மறுமூரிலே எந்த மனம் போகுதே, இந்த ஜடம் மட்டும் தனியாக நடமாடுதே. வாவென்று வாயார அடைத்தால் என்ன, என்னை வாங்கியுடன் அணைத்தால் என்ன. மனம் தாய் வீடு தேடி நிதம் அலைகின்றதே, அது தாழாத பாசத்தில் தவிக்கின்றதே. உந்தன் மறுபூரிலே எந்த மனம் போகுதே, இந்த ஜடம் மட்டும் தனியாக நடமாடுதே. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஒரு குழந்தையின் ஏக்கம் தீர வாங்க கண்ணுங்களா. நம்முடன் எப்போதும் இருக்கும் நம்ம பங்காரு அம்மாவுக்கு குழந்தைகன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னு இந்த அற்புதத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம், சரியா? கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சக்தியோட மனைவி விதிவசத்தால இறந்துட்டாங்க. அவருக்கு ரெண்டு குழந்தைகள். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நமக்கு துணை அம்மாதான்னு நம்பி அம்மாவிற்கு பாத பூஜை பண்ணினாங்க. அப்ப நம்ம பங்காரு அம்மா, உன் குழந்தைகளை தாயா இருந்து நான் பாத்துக்குவேன்னு அந்த சக்தி கிட்ட சொன்னாங்க. இவங்களும் தைரியமா நம்பிக்கையோடு ஊருக்கு திரும்பி வந்த அப்புறமா எப்பவும் போல செல்வபுரம் மன்றத்துக்கு வழிபாடு செய்ய போனாங்க. அங்க திருப்பூர் சக்தி பீடம் கருவறை அம்மா கரிகோலமாக வந்து எல்லோருக்கும் அருளை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ எல்லா சக்திகளும் ஒவ்வொருத்தரா அம்மாவிற்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் செஞ்சாங்க. இந்த ரெண்டு குட்டீஸ் மற்றும் அவங்க அப்பாவோட டர்ன் வந்தது. அம்மாவுக்கு ஹாப்பியா அபிஷேகம் செஞ்சாங்க. அப்பதான் அந்த அற்புதம் நடந்தது. அந்த 5 வயசு பொண்ணுக்கு கருவறை அம்மா திருமுகத்திற்கு பதிலா தன்னை பெற்ற தாயின் முகம் தெரிஞ்சிருக்கு. அப்பா அப்பா, நம்ம அம்மாவை பாருங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்ல, அப்பாவும் நடந்தது என்னன்னு புரியாம, நம்ம அம்மா தான் இறந்துட்டாங்களேன்னு அழுதுகிட்டே சொன்னாங்க. இல்ல இல்ல, நம்ம அம்மா அங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு கருவறை சிலையை பார்த்து அந்த பாப்பா சொல்லிச்சு. அப்போதான் அந்த அப்பா உணர்ந்தார், அந்த குட்டி பாப்பாவோட ஏக்கத்தை தணிக்க நம்ம பங்காரு அம்மா இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்காங்கன்னு. சோ கண்ணுங்களா, தன் மேல நம்பிக்கை வச்சு அந்த 5 வயது சிறுமிக்கு அம்மா எப்படி காட்சி கொடுத்தாங்கன்னு பாத்தீங்களா? இப்படி நல்ல உள்ளத்தோடும் உண்மையான அன்போடும் அம்மாவை வணங்குனா நம்ம ஏக்கங்களை தீர்த்து அருள் புரிவாங்க நம்ம பங்காரு அம்மா. நம்ம பங்காரு அம்மா அம்மாதான். ஓம் சக்தி. தாய் பசுவோடு ஒரு கன்று நடை போடுதே, அதை பார்த்தாலும் அம்மாவும் நினைவாகுதே. அருள் பசிவாங்கது, அதை யார் தீர்ப்பது? அடி நீ என்னை கைவிட்டால் என்னாவது? வாவென்று வாயார அடைத்தால் என்ன, என்னை வாங்கையுடன் அணைத்தால் என்ன. அம்மா வாவென்று வாயார அடைத்தால் என்ன, என்னை வாங்கையுடன் அணைத்தால் என்ன.